கர்நாடக இசைத்துறையில் சிறு வயதிலிருந்தே இன்றளவும் நெடுங்காலமாக 90 வயதை தொட இருக்கும் இளைஞரான திரு ஜி எஸ் மணி ஐயா அவர்கள், மேலும் இன்றளவும் 3 மணி நேரம் தொடர்ந்து கர்நாடக இசையை சாதனை செய்து கொண்டிருக்கும் அவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களது ஞானத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். வாருங்களையா. எல்லோருக்கும் நமஸ்காரம். டாக்டர் சுக்கலிங்கம் அழகாக பேசினார். நித்தியம் வந்து அவர் மனிதர்களை பார்த்து அவர்கள் உடல்நிலையை அறிந்து அதற்கு வைத்தியம் சொல்லிக் கொண்டிருப்பதனால் உடல் குழுவை பற்றி ரொம்ப அழகாக எடுத்துக் கூறினார். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லை. நான் பேச போனது அவர் அந்த உடல் குறை பற்றி பேசினார். நான் சரிகம பதனியை பற்றி தான் பேச வேண்டும். அவர் சுமார் 45-50 வருடமாக வைத்தியத்தில் இருக்கிறார். நான் 75 வருடமாக சங்கீதத்தில் இருக்கிறேன். எனக்கு அதை தவிர ஒன்றும் பேசுவதற்கு இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு முக்கியமாக 2 ஐயாவின் கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் அமைகிறேன். டாக்டர் அவர்கள் ஏற்கனவே சொன்னார், அடிக்கடி நம்ம ஐயா புஸ்தகத்திலையும் பார்க்குறோம், பகவத் பாதையிலையும் பார்க்குறோம், ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல. ரொம்ப ட்ரூ, ரொம்ப ட்ரூ. நீ ஞானியாக மாறுவது தான் சிறப்பு. சரி, ஞானியரை வணங்கல்ல, அவசியமில்லை, விட்டுட்டேன் சார். நீ ஞானி ஆவது தான் சிறப்பு, அங்கே தான் சூக்ஷ்மம். அது எப்படி ஞானி ஆறுது அப்படின்னு அவரையே கேட்டோம்னா, ஒரே ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரத்தில் முடிச்சிட்டார். அது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 60 வருடமாக இந்த தேடல், என்னமோ சொல்லுவோம் ஆத்மீக தேடலாம், ஏதோ ஒன்று சொல்ல தெரியாது. இது 1956 ரிஷிகேசம் சின்மையா சிவானந்தா கிட்டே இருந்து ஆரம்பம். அங்கே தொடர்ந்து ஒவ்வொரு வழியாக எல்லா வழியும் என்னை ஏமாற்றியது. அதாவது அந்த வழிக்கு நான் சூட்டபிள் இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன். அதை வழியை குத்தம் சொல்லுவானே சார், இதில் வந்து அதில் நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு அப்படின்னா அங்கே போகிறோம். ஒன்றும் பாக்கியில் அதெல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை. கடைசியில் திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போயிருக்கோம். அங்கே புஸ்தக கடையில் ஐயாவோட ஞான விடுதலைங்கிற புஸ்தகத்தை பார்த்தேங்க. இதனால் அது விடுதலையை பார்த்துருக்கோம், ஞான விடுதலைன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு அப்படின்னு அந்த புஸ்தகத்தை எடுத்தேன், வாங்கினேன். இது நாங்கள் படிக்கிறதுக்கு இங்கே நேரம் இல்லை ஆசிரமத்தில். அப்போ அந்த முதலாளி என்ன பண்ணார், ஐயாவோட டெலிஃபோன் நம்பர் கொடுத்தார், திருச்செந்தூர் டெலிஃபோன் நம்பர். அப்புறம் வந்தேன், பேசினேன், புஸ்தகத்தை படித்தேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் முதல்ல ஐயாவை 50 தான் சந்தித்தேன். எளிமைனா எளிமைக்கு எளிமை, எளிமை என்னமோ நினச்சிட்டு போனால் அவர் ஒன்றும் சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கார். அதுக்கெல்லாம் காரணம் சொல்கிறேன், நீ ஞானியாகிறது தான் சிறப்பு. அது என்னையா பண்ணணும் அவரே கேட்குறணும் சொல்லுவார். புஸ்தகத்திலே நிறைய எழுதியிருக்கார். ஒரே சூத்திரம் நல்லா கவனிங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். அகம்புறம்னு பிரிச்சுட்டார், ஃபினிஷ்டு. அது நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா மகாஞானி, வெறும் ஞானி இல்லை. அகத்தில் உனக்கு ஒரு வேலையும் கிடையாது, புறத்திலே செய்வன திருந்த செய்யணும், தீர்மானமாக எல்லாத்தையும் நல்லபடி பண்ணு. இது ஜெனரலாக நமக்கு புரியுறது. அகத்தில் நீ செய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறப்ப அகத்தில் என்ன இருக்குது, எண்ணங்கள் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எங்கேருந்து வருதுன்னு தெரியல, நல்லா கவனிங்க. எங்கேருந்து வருது, எப்படி வருது, எப்படி போகிறதுன்னு தெரியல. அதை பற்றி நமக்கு என்ன கவலை,
எங்கேருந்து வேணால் வரட்டும், எங்கேருந்து வேணாலும் எப்படி போ, அந்த பாவம் நீங்கள் வச்சுக்கோங்க. சில சில நினைப்புகளை நம்ம செயல்படுத்த முடியாது. கிடுகிடுன்னு போய் நரேந்திர மோடியோட கை குலுக்கிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு வார்த்தைக்கு முடியாது. இப்போ அந்த நினப்பு வேஸ்ட்டு தானே சார்? அந்த 4 செகண்ட் 5 செகண்ட் வேஸ்ட்டு தானே? இல்லை ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க, கல்பனை ஷேக்கன் பண்ணுறாப்புல டெல்லியில் போய் அது வேஸ்ட்டு, பேசாமல் விட்டுருத. நான் என்ன பண்ண, எதுவாக இருந்தானே நீ இன்டர்ஃபியர் பண்ணாத அதோட. இதைத்தான் ஐயா சொல்கிறேன், அகத்தில் உனக்கு வேலை இல்லை, ஃபினிஷ்ட், அவ்வளோதான். இன்னும் உள்ளே போனோம்னா இந்த அகத்துக்கு உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லுமா, அதை இன்னும் கொஞ்சம் டீப்பராக நம்ம பார்த்தா இந்த உனக்குங்கிறது கூட ஒரு எண்ணமாக தான் இருக்கு. கவனிங்க, அது ஒரு எண்ணம், அதையும் தூக்கி வச்சுட்டு ஃபினிஷ், அதோட இன்டர்ஃபியர். ஸோ மொத்தமாக நீங்களே போடுவீங்க கடைசியில், அதுதான் ஆக போகிறது. அப்போ என்னையா பண்ணுறது? இப்போ குளிக்க போகணும், இப்போ நிம்மதியாக க்ளீனாக குளிச்சுட்டு வா, ஏனோ தானோன்னு குளிக்காது. சாப்பிடணும், நிறுத்தி நிதானமாக சௌரியமாக சாப்பிடு. உன் பிளேட்லேருந்து ஒரு பொருக்கை கூட வெளியில் வந்திருக்கக்கூடாது, இலையிலேருந்து ஒரு பொருக்கை அந்த மாதிரி நீட்டாக எக்ஸிக்யூட் செய்வத திருந்த செய்யுங்கிறத சொல்கிறார் ஐயா. செய்வன திருந்த செய்ய நம்ம பண்ணிவிடுவோம், அதெல்லாம் ஒரு பரவாயில்ல இருக்கட்டும். இந்த முதல் சமாச்சாரம் பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய சமாச்சாரம்னு நினச்சிக்காதீங்க, ரொம்ப சுலபம். எத்தனையோ எண்ணங்கள் வரும், வந்துட்டு போட்டுமே, எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் எண்ணங்களை வளவனா வரட்டும் போகட்டும் வரட்டும், நல்ல எண்ணங்கிறது கிடையாது, கெட்ட எண்ணம் கிடையாது. தூக்கி எறிகிறப்போ நல்லது என்ன கெட்டது என்ன எப்படி வேணா இருந்துட்டு போகட்டுமே, நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த பாடம் ஐயா கிட்டத்தான் நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சிட்டேன், வேற எந்த வழியிலையும் இல்லை. நீங்கள் எந்த மார்க்கம் சொன்னாலும் அந்த மார்க்கத்துக்குள்ளே போயிட்டு வந்தவன் தான். நீ எந்த மார்க்கம் பண்ணால் சொல்லுங்க, அத்தனை மார்க்கத்துக்குள்ளேயும் போயிட்டு வந்தவன், போய் 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 ஒவ்வொரு இடத்துலையும் போய் முட்டி மோதி ஏமாந்து திரும்பி வந்து உட்கார்ந்தவன் தான். மற்ற மார்க்கங்களை நான் குறை சொல்லலை, இல்லை ஐயா சொல்கிற பகவத் பாத பகவத் பாதையில் சொல்லக்கூடிய மார்க்கம் தான் ஒசத்தின்னு பேச வரல, அப்சல்யூட்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாப்புல ப்ராக்டிக்கல், அப்சல்யூட்லி ப்ராக்டிக்கல், அதுதான் சத்தியம். அப்போ பேசாமல் மௌன வியாக்கியானே பழக்கத்தில் வடமொழியில் இருந்தாலும் இருக்காது, விட்டுருல அது வேண்டாம், சும்மா இரு. அந்த வார்த்தை தான் ஐயாவனுடைய உடல் உயிர் மூச்சு எல்லாமே அதுதான். எப்படி சார் சும்மா இருக்கிறது? எந்த எண்ணம் வந்தான்னு நீ அந்த எண்ணத்தோட நீ டீல் பண்ணுறப்போ தான் நீ முன்னால் வந்துடுற, சும்மா இருக்க மாட்டேங்கிற. அதைத்தான் ஐயா சொல்கிறார், எந்த எண்ணம் வந்தால் நமக்கு என்ன ஐயா, வந்துட்டு போட்டுமே. அதாவது மாஸ்க் போட்டு போகலன்னா கோவிட் வந்துருமோ, அந்த பயம், அந்த எண்ணத்தை விட்டுருங்கோங்கிறேன் தான், அந்த பயம் வராது. அதனால் இந்த உணர்ச்சி உணர்வுன்னு டாக்டர் சொல்கிறாப்புல இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற கட்டம், எது நடந்தாலும் நடந்துட்டு போட்டுருவோம். அது அந்த அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொன்னாலும், எது நடந்தாலும் ஈசன் செயல் அப்படின்ட்டாங்க, அது ஒரு இன்டைரக்டாக சொல்லிவிட்டாங்க. இப்போ இங்கே இந்த ஈசன் செயல்ங்கிறத என்ன சொல்கிறோம்னா, நாம தான் ஈசன்கிற கிட்டத்தை கொண்டு வந்து விட்டுறாரு ஐயா. எப்போ நான்கிறது ஒரு எண்ணம்னு போயாச்சு, அப்புறம் மிச்சம் என்ன இருக்குது? யோஜனை எல்லாம் யோஜனை பண்ணி கண்டுபிடிக்க பார்க்கலாம். நானே இல்லைங்கிறப்ப எதை வச்சு யோஜனை பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க? அப்போ தான் பட்டத்தார் சொன்னாப்புல செத்தாரை போல் தெரிய நெஞ்சு அப்படின்னா அந்த பாவம் வருது. ஒன்று விளையாட்டான சமாச்சாரம் இல்லை ஐயா சொல்கிறது, கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாத சமாச்சாரம், ரொம்ப எளிமையான சமாச்சாரம். நம்ம இதுக்கெல்லாம் உட்காந்துட்டு காலையில் உட்காந்துட்டு ஒரு 2 hours, அதெல்லாம் ஒன்றும் எப்போ வேணாலும் இந்த நிமிஷமே நீங்கள் ஆரம்பிச்சு விடலாம்.
தொடர்ச்சியாக மொழி, எப்போ கண்ணை மொழிக்கிறீங்களோ அதுலேருந்து கண்ணை மொழி பட்கிற வரைக்கும் எல்லாமே தியானம் கட்டு வந்தேன். ஓ இந்த எண்ணம் வருதா, விட்டுருங்க. அகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் இல்லைங்கிறப்ப அது என்ன நடந்தா நமக்கு என்ன? இப்போ எத்தனையோ கார் போகிறது, வாசலில் என்ன மாதிரிலாம் போகுது, டாக்ஸி போடுறது, ஆட்டோ போடுறது, அது கவனிச்சுன்னு இருக்கோமா? அந்த மாதிரி விட்டுருங்க நீங்கள். அது அப்புறம் அந்த 100 எண்ணங்கள்ங்கிறது 80, 50, 40, 30, அப்புறம் ஒரு எண்ணமற்ற நிலை கூட வருது சில சமயங்களில். ரொம்ப ஏதோ 1-2 தான் இருக்கும் ஜாஸ்தியில், எண்ணமே இல்லைன்னா செத்து கீழே விழுந்துருவோம். அது எண்ணம் போகணும், அது ஏதோ 1-2 அப்படி வந்துடும் போயிட்டு இருக்கும் போல் தெரியுது. அதை அனுபவத்தில் நீங்கள் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் மெனக்கட்டும் உட்காந்துட்டு எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எங்கே எந்த இடத்துலையும் எப்போவுமே பண்ணலாம். பஸ் ஸ்டாப்பில் நின்று பஸ்ஸு காத்துன்னு இருக்கலாம், அப்போ கூட நீங்கள் பண்ணலாம். ஏதோ ரெண்டு மாதிரி ஏன் இந்த ஆட்டோ படி போகிறதுன்னு நினச்சேன், போயிட்டு போட்டுமே நமக்கு என்ன ஒன்றுலையும் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. அகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் ஐயாவனுடைய ட்ரம்ப் கார்டு. புறத்தில் நேர்மையாக பண்ண, அது அப்புறம் அடுத்தாப்பில் வருது இல்லைங்கல்ல. ஆனால் பிளாட்டினம் கோல்டு அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த ஒரே ஒரு வார்த்தை, அகத்தில் நீங்கள் செய்வது செய்வதற்கு ஒன்றுமில்லை. இது என்ன கஷ்டம்? இதை விட எளிமையாக எந்த உபனிஷத்தும் சொல்லலை, எதுவும் சொல்லலை, யாரும் சொல்லலை, ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலை. படித்தவங்களுக்கு தெரியும். நிம்மதியாக இருக்கணும் சார். அகத்தில் ஒன்றும் இல்லைன்னா நிம்மதி தான் பின்னால், கரெக்டாக நிம்மதி பின்னால் காத்துட்டே இருக்க வந்துடும். எவனாவது நிம்மதி வேண்டாம்னு சொல்கிற ஆத்மா இங்கே இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஆய பரம சந்தோஷமாக சௌரியமா ஒரு அதாவது ஆனந்தம்னு சொல்ல மாட்டேன், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி. ஒரு தமிழில் சொல்லுவாங்க தஞ்சாவூர் பக்கம் போய் என்ன ஏன் சௌரியமாக இருக்கியா அப்படின்னா, ஆ ஹாயாக இருக்கேம்மா. ஆரம்பத்தில் எனக்கு புரியல, என்ன என்ன ஹாய்ங்கிறேன், என்ன சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை சார், இதுக்கு பேர் என்ன நடுவில் என்ன சொல்கிறது சொல்லுங்க. அதாவது நாங்கள் ஹாய்னு சொல்கிறோம், பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதையே சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நிம்மதியான நிலை, ஒரு அமைதியான நிலை, சமாதானம் அப்படிங்க, அப்பேற்பட்ட நிலை ஒரு நாள் 2 நாள்லேயே வந்துடும். முயற்சி பண்ணாதீங்க. பயிற்சியும் வேண்டாம், முயற்சியும் வேண்டாம் ஐயா சொல்கிறாப்புல. சும்மா நீங்கள் பாட்டே உட்காந்துங்க, இதுக்கெல்லாம் மெனக்கட்டு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக எண்ணம் வருது, நான் வந்துட்டு போ அளவிட்டு இருக்கோம். இப்போ வேகமாக ஒரு நாய் ஓடி வருது எதிர்த்தாப்புலேருந்துன்னா மெல்ல போ அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம விட்டோம்னா போயிடும். நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், விட்டுரு. இவ்வளோ வேகம் வேண்டாம் அப்படின்னு இப்படி சொல்ல மேலே மேலே விழுந்து கடிச்சோம். இது நடைமுறையில் சொல்கிறேன். எந்த எண்ணமாக இருக்கட்டும், எவ்வளவு கெட்ட எண்ணமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உயர்த்தியான எண்ணமாக இருந்தாலும் சரி, விட்டுருங்க. நீ உயர்த்தியான எண்ணம் நினச்சிட்டீங்க உடனே போய் பண்ண போகிறதில்ல, பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு கெட்ட எண்ணம்னு ஒன்று வருது வச்சுன்னா அதையும் நடைமுறைப்படுத்த முடியாது. ரெண்டு பக்கமும் நம்ம முயற்சி பண்ணோம்னா தோற்று தான் போகும். அதனால் இருக்கிற இடம் ரொம்ப சௌரியமான இடம், எண்ணமே ஆனந்தமாக இருக்கு. அடுத்தாப்பில் எழுந்து நம்ம போனோமா, வெளியில் போனோமா, எழுந்து கிளீனாக நடந்து போய் எல்லாம் என்னென்ன பண்ணணுமா எல்லாம். அதில் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த பாவம் வந்துடுத்துனா புறத்தே திருத்தமாக சிவமானத்தையும் செய்வனை திருந்துச்சு. அவர் புஸ்தகத்தில் கூட ரமணர் பைண்ட் புக்கெல்லாம் பைண்ட் பண்ணுவார், தைப்பார். ரமண பகவான் கிளீனாக இருக்குமா அந்த புஸ்தகம்லாம் நான் பார்த்துருக்கேன், அவர் தைச்ச புஸ்தகம்லாம். அந்த மாதிரி செய்த காரியம் எதுவாக இருந்தாலும் நம்ம பூர்ணமாக பண்ணுவோம். வடமொழியில் சொல்கிறாப்புல பர்ஃபெக்டாக பண்ணுவோம். செய்வனை தெரிஞ்சு யார் நீ பண்ணுற அந்த காரியம் செய்ய கரெக்டாக பண்ணிட்டேன்னு மற்றவா வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம். ஆஹா என்ன காரியம் பண்ணியிருக்கேன், அவசியம் என்ன, அதை எதிர்பார்த்து நாம் பண்ணலை. உங்க அறிவித்த நீ பண்ணு, எது பண்ணினாலும் பெர்ஃபெக்டாக பண்ணு. அரை நிமிஷம் இல்லைன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே இல்லை. ஏன்னா புறம்
புறம்தான் உனக்கு இருக்கு, அகம் ஒன்றும் இல்லை. புறத்தில் தான், இங்கிலீஷில் சொல்கிற ப்ரொடக்டிவிட்டி புறத்தில் தான் இருக்கு, அகத்தில் இல்லை. இல்லை அகத்தில் இல்லை. நான் சங்கீதத்தில் கற்பனையில் பாடுறோம், எனக்கு அகம்னா என்னென்னு ஓரளவு தெரியும், நானாவே தெரியும். நான் ராகம்ங்கிறது ஒன்று பாடியாகணும், சுரம்ங்கிறது ஒன்று பாடியாகணும், கீர்த்தனையை பாடம் பண்ணி ஒப்பிச்சாகணும். அதாவது மெமரின்னு சொல்கிற மாதிரி மாதிரி ஷார்ப்பாக இருந்தால் தான் ஒரு பாட்டுக்காரனாக இருக்க முடியும். ஒரு பக்கம் தாளம் போட்டாகணும், இப்போ பிடியில் வரல பக்கவாதக்காரங்களுக்காகணும், சிறுனையாக எவ்வளவோ இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் மீறிட்டு நான் 3 மணி நேரம் கச்சேரி பண்ணியாகணும். அப்போ இந்த அகத்தில் என்ன நடக்குங்கிறது நான் கச்சேரி பண்ணுறப்ப நிறைய தெரிஞ்சுருக்கேன். இந்த பக்கம் பாட்டு பாடியே பாட்டு பண்ணிட்டு இருக்கோம், ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பக்கம் மனசு, நம்ம சரியாக பாடணுமோ பாடலையா வேண்டாதான் சமாச்சாரம். இப்படிலாம் நிறைய திண்டாடி இருக்கு. அதுக்காக சொல்கிறேங்க, இவர் அகத்திலையும் செய்வதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும்னா அங்கேருந்து அப்படியே எழுந்து நான் வெளியில் வந்தேன் தான். அன்றைக்கே ஞானி ஆகிட்டேங்கிற ஒரு பாவம் அன்னைக்கு. இப்போ எது நடந்தாலும் அசைக்க முடியலையா, ஜிப்ரால்டர் ராக்கம்மா இங்கிலீஷில் பெரிய திருப்பரங்குன்ற மலை மாதிரி, எது நடந்தால் என்ன நடந்து விட்டோம், ஸ்டோன் வால் ஜாக்சன் அப்படி. அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், எந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் வரட்டும், சட்டை பண்ணாதீங்க. அதுதான் ஐயா அவனுடைய ட்ரம்ப் கார்டே, ரொம்ப ட்ரூ, அப்சல்யூட்லி ட்ரூ. எந்த எங்கேருந்து வருதுன்னு தெரியல, அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும், அதில் போய் எந்தத்துக்கு நான் கை வைக்கிறோம். அந்த மாதிரி இருந்துட்டாலே அந்த இடத்துல மிச்சம் அந்த கேப்னு வரக்கூடியது தான் உங்களை ஞானி ஆக்கிடுறதுன்னு நினைக்கிறேன். நீங்களே ஞானியாகிடுறீங்க. எதுக்குமே மிச்சம், எதுக்குமே ஒன்றும் அசைவு இல்லை, இல்லை ஆனந்தமாக இருந்தானே ஞானி தானே. இந்த ஞானியை போய் எதுக்கு வணங்கணும், நீங்கள் ஞானியாகிறது தான் விசேஷமான சிறப்பு. அதுக்கு தான் ஐயா பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை புஸ்தங்கள், ஒரே ஐடியா தான், பல புஸ்தங்களில் பல பகவத் பாதங்கள் மாத சஞ்சிகைகளையும் வந்துட்டுருக்கு. ரொம்ப இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் ஐயா. யாரெல்லாம் தெருவில் நின்று திண்டாடி இந்த மார்க்கத்தில் ஒன்றும் கிடைக்காம என்னடா இது களைச்சி போய் நிற்கிறவங்களுக்கு அரு மருந்து மாதிரி இருக்கிறவர் ஐயா. இது என்னுடைய அனுபவம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நான் பட்ட சிரமங்கள்லாம் உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அது வந்து என்னுடைய ஈகோ மாதிரி ஆகிடும், தன்முனைப்பாயிடும். நிறைய சிரமப்பட்டிருக்காங்க, அப்படி வந்து தெரிஞ்சுக்கோங்க போகிறோம். இந்த விஷயங்கள், இந்த ஆத்மீக விஷயங்கள், உபவாசம் இருக்கிறது, மந்திரஜபம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது எல்லாம் நிறைய பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. நான் அதை குத்தம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஐயா சொல்கிறப்பல பூஜை பண்ணுறப்ப பெர்ஃபெக்டாக பூஜை பண்ண வேண்டாம், எனக்கு ஏனோ நான் ஒன்றும் பண்ணுறது பிடிக்காது. மந்திரஜபம் 1008 பண்ணணும் பண்ணியிருக்கேன். அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்த உடனே இதுக்கு முன்னால் இருந்த ஜிஎஸ் பண்ணி எப்படியோ அப்படியே தான் ஜிஎஸ் பண்ணி இருந்தான், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அதுக்கு மேலே கொஞ்சம் 1008 பண்ணிட்டோம்னு ஒரு அகங்காரம் தான் இருந்தது. இப்போ எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு பேசாமல் தான், ஒன்றுமே இல்லை. எங்கள் மதுரை பக்கத்தில் பேசுகிறப்பல அது என்னையே ஒன்றுமே இல்லை, மண்ணு மாதிரி இருக்கு, அதே தான் ஹாயாக இருக்கு. முடிச்சுட்டு வந்துட்டோம்னு ஈகோவாக ஒன்று எங்கே இருக்குது, ஈகோவாக ஈகோவாக ஒன்றும் கிடையாது. இந்த நான்கிறது ஒரு எண்ணம்ங்கிறது மனசில் பட்ட உடனே அது 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 உங்களுக்கெல்லாம் நேரணும்னு ஆசைப்படுறேன். ஐயாவுடைய அந்த வார்த்தை, அகத்திலே நீ செய்வதற்கு ஒன்றுமில்லை, பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தை. புறத்தில் செய்வதை திருந்தச்சை, இதுக்கு மேலே பகவத் பாதையில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பாக்கியெல்லாம். எப்பேற்பட்ட ஒரு சாதாரண சமாச்சாரத்தை அவ்வளோ அழகாக கொடுத்துட்டார். ஒரு சாதாரண சமாச்சாரம் தான், ஆனால் அவங்களை கொண்டு போய் ஏற்றி வைக்கிறது இமயமலையின் மேலே கொண்டு உட்காந்துருது. அதனால் வார்த்தைகள் என்ன புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப எளிமையான சமாச்சாரம்.
ஐயா எப்படி எளிமையாக இருக்காரோ அதே மாதிரி தான் அவர் சொல்கிறதும் எளிமை தான். அவர் சொன்னது சொல்கிறது சொல்ல போகிறது எல்லாமே எளிமையை தவிர ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் அண்ட் சிம்பிள் ஆன் ஆல் ஸ்டேட்ஸ், ஆல்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. கஷ்டம் இல்லை பண்ணுறதுக்கு, ரொம்ப எளிமையான முறை. நீங்கள் முதல்ல நன்னா புரிஞ்சுக்காங்க. இப்போ ரீசெண்டாக பகவத் பாதையில் கூட அகம்பூரத்தை பற்றி கூட வந்திருக்கு. அதைத்தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறார், அதைத்தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறார், அதைத்தான் திருப்பி 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 ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கார். இதுக்கு மேலே ஒன்று ஐயா பற்றி சொல்கிறதா என்னையா சொல்? பகவத் பாதா பகவத் பாதையில் என்ன சொல்லியிருக்கா ஐயான்னு கேட்டீங்கன்னா, உன்னால் அகத்தில் அகத்துக்குள் உன்னால் ஒழுங்கு ஒன்றும் இல்லை, புறத்தில் செய்வது தீர்மானமாக இல்லை. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஐயா தான் சொல்கிறார். இவ்வளோ தானே இப்போ என்னையா இப்போ டிக்ஷனரி மாதிரி எதாவது எழுதணுமா? இவ்வளோ தான், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் சிம்பிள். திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன், அகத்திலே எத்தனையோ எண்ணங்கள் வருது போகிறது எல்லாம் இருக்கு, நீ செய்வதற்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப விட்டுற வேண்டியது தானே, போட்டுமே எங்கே போனான்னு. எங்கேருந்து வந்தது நமக்கு தெரியாது எண்ணம், எங்கே போக போகிறதோ போயிட்டு போட்டோம் நமக்கு என்ன. அப்போ பாருங்கள், ஒரு காலி இடம் கிரியேட் ஆகுது, நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். அது ஒன்றும் சாமானியமான வார்த்தை இல்லை, சாதாரணமான வார்த்தை இல்லை, தங்கத்திலே எழுத வேண்டிய வார்த்தை. அது இல்லைங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக புறத்தில் நீங்களே எல்லாம் செய்வதை தெரிஞ்சுங்கிற செய்வதை நல்லா அழகாக செய்யணுங்கிற பாவம் வேற இல்லையே, வேற என்ன பண்ண போகிறோம்? இதை திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இதை அது அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இது பண்ணலாமா, அவனை பார்க்கலாமா, இவனை பார்க்கலாமா, இந்த இதெல்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்க. எங்கள் மதுரையில் சொல்லுவேன், நாள் எறும்பாடு மாதிரி உட்காந்துருக்காண்டாமா, ரொம்ப ட்ரூ. அதுக்கு என்ன சிந்தனை என்ன இருக்கு, ஒன்றுமே பாட்டியாக ஹாயாக இருக்கும். டாக்டருக்கு தெரியும், அந்த பையன் அவன் அந்த மட்டும் எறும்பாட்டம் இருக்கான். ஸோ இதைத்தான் உலகத்துக்கு கொடுக்கணும்னா ஐயா சாவும் பகலுமா உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ரெண்டே ரெண்டு சென்டென்ஸ் தான், அகத்தில் நீ செய்வதற்கு ஒன்றும் இல்லை, புறத்திலே செய்வதை செப்பனிட்டு அழகாக தீர்மானமாக செய். இதை தவிர பேசுறதுக்கு எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஐயாவினுடைய வார்த்தையால் என்ன அளவு புரிஞ்சுட்டுருக்கு அந்த அதைத்தான் உங்களோட நான் பகிர்ந்துட்டுருக்கேன். இதுதான் கடைசி, இந்த ஆன்மீகத்தில் இதுதான் கடைசி ஆயுதம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது. அது ஐயா முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதை புரிஞ்சுட்டு அதை பின்பற்றவருங்க மகாபாகியசாலிகள். அதனால் அதை புரியறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஒரு பத்து நிமிஷத்தில் புரிஞ்சுடலாம். நீங்கள் புரிஞ்சதோட நிற்காம நம்ம மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்க, அவங்களும் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க படிச்சுட்டு போய் எல்லாம் ஒன்று உள்ளே நுழைஞ்சால் ஒரே ப்ராப்ளம் பிரச்சனைகளை விஷயம் திண்டாடின்னு அந்த மாதிரி மனுஷாளுக்கெல்லாம் சொல்லுங்க, கொண்டு சொல்லுங்க. அவன் மூஞ்சில் ஒரு நிம்மதியை பார்க்கறது தான் உங்கள் இலக்காக இருக்க வேண்டும், டார்கெட்டாக இருக்கணும். ஐயா சொல்லிட்டார், அது அதோட இல்லை, நம்ம தெருத்தருவா சொல்லுவோம், பெண்ணு தப்பே கிடையாது. மழை பெய்யத்தான் பெய்யும், யார் மழை நீங்கள் தெரிஞ்சு போனாலும் சரி தெரியாமல் போனாலும் உங்களை நினச்சிடும். அந்த மாதிரி இந்த இந்த சமாச்சாரத்தை மழை மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், யார் காதலில் விழுறதோ வர்றவா வரட்டும், வர வழங்கும், அவனுடைய நிம்மதி கவசரம் வர வழங்கும், அது நாம் பண்ணணும். அதுதான் லைஃப்பில் சொல்லுவாங்க மிஷன் அப்படிம்பாங்க, லெட் இட் பி யுவர் லைஃப்ஸ் மிஷன். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை நேரில் ஃப்ரெஷ் அண்ட் பிளட்டில் பார்க்கறதுக்கு நாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம், அது பாக்கியம். பாருங்க, அவர் பக்கத்தில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன யோகித்தை இருக்குது, வாழ்க வளப்படும்.